அனைவருக்கும் வணக்கம். சுகாதாரமும் உடற்கல்வியும் தரம் 11 அழகு 10 விளையாட்டு முகாமைத்துவத்துக்கு பங்களிப்பு செய்வோம். உபாலகு நிரல் போட்டிகள் நிரல் போட்டிகள் என்று சொன்னால் யாதேனும் விளையாட்டொன்றில் அணிகளுக்கிடையில் அல்லது நபர்களுக்கிடையில் அங்கீகரிக்கப்பட்ட விதிமுறைகளுக்கேற்ப போட்டியாளர்களின் வெற்றி தன்மைகளை அடிப்படையாக கொண்டு அட்டவணை தயாரித்தல். அதாவது இந்த நிரல் போட்டியில வந்து 4 வகையான நிரல் போட்டிகள் இருக்கு. ஒன்று விலகல் முறை, இரண்டு சுழற்சி முறை, மூன்று சேர்மான முறை, நான்கு சவால் முறை. இந்த 4 முறைகளின் அடிப்படையாக வந்து நாங்கள் போட்டிகள் நிரல் போட்டியை நாங்கள் தயாரிக்கலாம். இதில் நாங்கள் இப்போ பார்க்க போகிறது வந்து முதலாவது, அதாவது விலகல். விலகல் முறை என்று சொன்னால் அந்த போட்டி தொடரில் வந்து தோல்வி அடைகின்ற அணி வந்து அந்த சுற்று போட்டியிலிருந்து வெளியேறுறது, அது விலகல் என நாங்கள் சொல்லலாம். உதாரணமாக எங்களுடைய 6 அணிகள் பங்கு பெற்றதுன்னு சொன்னால் அந்த 6 அணிகளில் வந்து போட்டியில் வந்து 6 அணிகள் சொன்னால் அதில் எந்த அணி தோக்குதோ அந்த அணிகள் வந்து என்ன செய்ய சொன்னால் போட்டியை விட்டு வெளியேறப்படுகின்றது, அதான் விலகல். இதை வந்து நாங்கள் 2 வகையாக நாங்கள் அட்டவணையை தயாரிக்கலாம். ஒன்று இரண்டின்ற வலுக்கு அமைய, இரண்டின்ற வலுவுக்கு அமைய வந்து போட்டிகள் காணப்படும், அதாவது அணிகள் காணப்பட்டால் அமைக்கலாம். இரண்டாவது இரண்டு வலுவு அமையாத சந்தர்ப்பத்தில், அதாவது நாங்கள் 2, 4, 8, 16, 32 இந்த 2 வலுவுக்கு போகும்போது நாங்கள் அட்டவணை தயாரிக்க முடியும். 2 வலுவுக்கு அமையாத சந்தர்ப்பத்திலும் அட்டவணைகள் தயாரிக்கலாம். நாங்கள் உதாரணமாக அணிகள் 6 பங்கு பெற்றன்னு போட்டு பார்த்தோம்னு சொன்னால் 6 அணிகள், அதாவது நாங்கள் இதை ஏ பி அணி, சி அணி, டி அணி, இஎஃப் என்று போடலாம். அணிகளை வந்து நாங்கள் முதலாவதாக நாங்கள் இதுக்கு வந்து 2 இவ்வளவு அணி தலைவர்களை நாங்கள் அழைத்து, அதாவது துண்டு குழுக்கள் மூலமாக தான் நாங்கள் இந்த 1வது, 2வது, 3வது என்ற ஓடப்படுத்துவோம். அதன் அடிப்படைக்கு பிறகு வந்து இந்த அணிகளுக்கு வந்து நாங்கள் இடை வழங்கப்படணும், அதாவது 2 வலுக்கு அமைந்தாலும் அமையாட்டி தான் 2 வலுகளுக்கு நாங்கள் இடை வழங்குவோம். இடை வழங்குறதுன்னு சொன்னால் நாங்கள் 2 வலு, அதாவது 8 இருந்து இந்த அணிகளை 6 கழிஞ்சோம்னு சொன்னால் 2 அணிகளுக்கு நாங்கள் இடை வழங்க வேண்டும், அதாவது நாங்கள் பை என்று சொல்ல முடியும். இந்த பை வந்து நாங்கள் என்னன்னு சொன்னால் முதலாவது சுற்றில இருந்து விடை வழங்குறதுக்கு காரணம் வந்து முதலாவது சுற்றில இருந்து 2வது சுற்றுக்கு தகுதி பெறுறது. இதில் நாங்கள் எப்போதும் இடை வழங்குறதுன்னு சொன்னால் முதலாவது இடையை நாங்கள் கீழுள்ள அணிக்கு கொடுக்க வேண்டும், அதாவது இடை 1. 2வது வந்து மேலே இடை 2. இப்போது மற்ற 4 அணிகளை நாங்கள் அட்டவணையை தயாரிக்க முடியும். இதில் இந்த ஏ பிசி 2 அணியில் 1 அணி வெற்றி பெறுமாயின் அதே 2வது இடரில் ஏ அணியுடன் சந்திக்க நேரிடும். அடுத்தது டியும் இஎம் அணியில் வெற்றி பெறுகின்ற 1 எஃப் அணியுடன் போட்டியிட முடியும். அதுபோன்றுதான் இதில் வர்ற 1 கீழ் அட்டவணையில் வர 1 இறுதி போட்டிக்கு செல்ல முடியும். இதன் அடிப்படையில் வந்து
நாங்கள் இந்த அதாவது இதில காட்டப்படுகின்ற இரண்டும் முதலாவது சுற்று சொல்லலாம் சுற்று முதலாவது சுற்று இது வந்து இரண்டாவது சுற்று இரண்டாவது சுற்று இது மூன்றாவது சுற்று இந்த மூன்று சுற்றுகள் அடிப்படையாக வந்து இந்த நிரல் போட்டி அமையும் இதே மாதிரி நாங்கள் எட்டு அணிகள் அல்லது ஒன்பது அணிகள் இவ்வாறான அணிகளை நாங்கள் போட்டு பார்க்கும் போது கட்டாயமாக இரண்டு வலுக்கு அமைதா அல்லது இரண்டு வலுக்கு அமையவில்லையா என்பதை நாங்கள் கட்டாயம் பார்ப்பது முக்கியமான ஒன்றாகும் ஏனென்று சொன்னால் இரண்டு வலுக்கு அமைந்தில் அமையாவிட்டால் தான் இந்த இடை வழங்கப்படும் இடை வழங்குறதுக்கு நாங்கள் நிறைய ஏற்பாடு அதாவது இடை வழங்குறதுக்கு முதலாவது நாங்கள் கீழே ஒன்பது அணின்னு சொன்னால் ஒன்பது அணிக்கு முதலாவது இடையில வழங்கணும் அதற்கு பிறகு முதலாவது அணி மேல இப்படி இடைகளை வழங்கினோம்னு சொன்னா இப்படியான அட்டவணை நாங்க போட்டிகளை நடத்துறதுக்கு இலகுவாக இருக்கும் இதன் அடிப்படையில வந்து நாங்க நிரல் போட்டிகள்ன்ற அனுகூலம் இருக்கு அனுகூலம் நன்மைகள் அதாவது முதலாவது வந்து தோல்வி அற்ற அணிகள் வந்து வெளியேறிச்சுன்னு சொன்னா தோல்வியாக அணி வெளியேறிச்சு சொன்னா போட்டிகள்ன்ற எண்ணிக்கை குறைவடையுது போட்டிகள எண்ணிக்கை குறைவடையும் அடுத்தது இந்த நிழல் போட்டி அதாவது விலகல் முறையை நாங்கள் விலகல் முறையை நாங்கள் ஒழுங்கு செய்யறதுக்கு எங்களுக்கு அதாவது போட்டியை ஒழுங்கு அமைப்புக்கு இலகுவாக இருக்கும் அடுத்தது குறைந்த அளவு நடுவர்களை வைத்து கொண்டு நாங்கள் போட்டிகளை நடத்த முடியும் அடுத்தது மைதான செலவுகள் போன்ற இயற்கை வளங்களை பௌதிக வளங்களை நாங்கள் பாவிக்கிறதால வந்து நிறைய நன்மைகள் இருக்கு இந்த போட்டிகளால் அதே மாதிரி இந்த விலகல் போட்டியினால பிரதிகுலமும் காணப்படும் பிரதிகுலம்னு சொன்னாங்க இரண்டு அணிகள் இரண்டு அணிகள் திறமையான அணியாக இருந்தால் இரண்டு அணியில ஒரு அணி கட்டாயமாக தோல்வியுதுன்னு சொன்னால் திறமையான அணி வெளியேற்றப்படும் அந்த திறமையான அணி வெளியேற்றப்பட்டிருந்தால் அதுல இருக்க வீரர்களும் தங்களுடைய திறமைகளை வந்து வெளிக்காட்ட முடியாத நிலையும் காணப்படுகின்றது அடுத்தது வந்து இப்போட்டியில வந்து உண்மையான திறமைசாலிகள் அதாவது அவங்களுடைய திறமைகள் நாங்கள் கண்டறிகிற காலம் குறைவாக காணப்படுது ஏன்னா சொல்லுவாங்க வீரரை வந்து ஒரு போட்டியில வந்து கட்டாயம் திறமையான வீரர் அல்லது திறமையான அணி என்றது நாங்கள் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் இதுல வந்து முதலாவது அணியை சுற்றிலேயே நான் தோல்வியுற்றோம்னு சொன்னா நாங்கள் அணி இதுதான் நல்ல அணி இந்த அணிதான் நல்ல விளையாட்டு வீரன் என்று நாங்கள் சொல்ல முடியாது அதே போன்று இந்த போட்டியில வந்து தோல்வியுற்ற அணி வெளியேற்றப்படும் வெற்றியேற்ற அணி வந்து இருக்கும் போது அடுத்தடுத்த போட்டிகளில் வந்து வெற்றி பெற்று இருக்கும் மட்டும் இந்த வெற்றி பெற்ற அணி காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படும் இதனால வந்து வீரர்கள் இல்லாட்டி அணிகளுக்கு வந்து ஒரு சோர்வு நிலை ஏற்படும் ஏனென்னு சொன்னால் அடுத்த போட்டிகள் எப்போ வருது அடுத்த போட்டிகள் எப்போ தாமதமாக என்ற சூழ்நிலை காரணமாக வந்து சில போட்டிகளில் வந்து ஆர்வம் குறைவாக இருக்கு இதனால தான் இந்த நிழல் போட்டிகளில் வந்து விலகல் முறையாக நாங்கள் கருதுகின்றோம் இதே மாதிரி சுழற்சி முறையும் இருக்கு சரியா சுழற்சி முறை என்றது வந்து அந்த சுழற்சி முறை வந்து தோல்வியுற்றாலும் தொடர்ச்சியாக வந்து அந்த அணி விளையாட்டுல வந்து மேற்கொள்ளலாம் ஓகே நன்றி வணக்கம்